வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கா? எந்தெந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வர இருக்கிறது, அது எந்தெந்த கட்டுப்பாடுகள் என்பதை நீங்க முழுவதுமாக தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகும். பாத்தீங்கன்னா தமிழகத்துல நடக்கிற டெய்லி ஜாப் அப்டேட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 8வது முடிச்சவங்க, 10வது முடிச்சவங்க, 12வது முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாத்துக்குரிய ஜாப் அப்டேட்டுகளை நீங்க டெய்லியுமே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே பாருங்க டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும், அதுல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகம் முழுவதும் ஜனவரி 15க்கு பிறகு முழு ஊரடங்கு அமலா? வெளியான அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக முழு ஊரடங்கு அமலில் இருந்தது. அதன் பிறகு கொரோனா பரவல் சற்று குறைந்து வந்த நிலையில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் ஒமைக்ரான் என்ற புதிய வைரஸ் கொரோனா பரவ தொடங்கி உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. மாநில அரசுகள் தேவைப்பட்டால் ஊரடங்கை அமல்படுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி பல மாநிலங்களில் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையில் தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 1800 இருந்த நேற்றைய பாதிப்பு இன்றைய 2700 அதிகரித்து வருகிறது. இதில் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா தினசரி குறைந்த பாதிப்பு 1000 நெருங்கி வருகிறது. அதனை போலவே ஒமைக்ரான் பாதிப்பும் அதிகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கு அமலுக்கு வர வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 15 தேதிகளுக்கு பின்னர் இரவு நேர ஊரடங்கு அல்லது முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு அவசர அறிவிப்பு வெளியிடுவார் என தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.